வணக்கம். நம்ம தொடர்ந்து புத்தகங்களை பற்றின ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் மரத்தல் தகுமோ அப்படின்ற புத்தகம். டாக்டர் ப. ஸ்ரீகாந்த் அவர்கள் எழுதிய விகடன் பிரசுரம் மூலமாக வெளிவந்திருக்க புத்தகத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க போகலாம். இந்த புத்தகம் எழுத ஆரம்பித்தது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எப்படின்னா, ஏற்கனவே டிவியில் கூட விஜய் டிவியில் ஒரு ஷோ நடந்துச்சு, யார் மனசில் யார் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து ஒரு 20 கேள்வி கேட்பார். அந்த 20 கேள்விக்குள்ளே ஆப்போசிட்டில் இருக்கவங்க யார் நினச்சிருக்காங்க அப்படின்ற பதில் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் தான் வந்து டாக்டர் ஸ்ரீகாந்த் அவர் பையன் அனீஷ் மூலமாக வந்து நடத்த ஆரம்பித்தாங்க. ஒரு 10 கேள்வி கேட்கும்போது அவர் நினச்சார், சரி யாராவது பாலிவுட் யாராவது ஸ்டாரை பற்றி கேட்பார், இல்லை அதாவது கிரிக்கெட் பிளேயர் பற்றி கேட்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அவரால் கேள்விக்கு வந்து பதில் சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன பையன் வந்து சொல்லியிருக்காரு, இது யாருன்னா முதல் பரம்வீர் சக்கர அவார்டு வாங்கினது யார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு தெரியல. அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணார். பாரதியார் சொன்னால் சரித்திர தேர்ச்சிக்கோள், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, வரலாறு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியல அப்படின்னா, உனக்கு நிகழ்காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது அப்படின்ற ஒரு ஆங்கில பழமொழி என்னோடய மனசில் அப்போ தான் வந்துச்சு. ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற ஆர்வம், இந்த நாட்டை பற்றின ஒரு வேகம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தொடர்ந்து யார் யாரெல்லாம் பரம்வீர் சக்கரா வாங்கியிருக்காங்க, இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணி கேலண்டரி அவார்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, வீரதீர செயல்களுக்கான அவார்ட்ஸ் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு தொகுப்பை தொடர்ந்து விகடனில் எழுதி ஒரு புத்தகமாக வெளியே வந்திருக்க இந்த புத்தகம். இந்த புத்தகத்தோட ரொம்ப பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் பற்றி, ஆர்மி ஆஃபீஸர்ஸ் பற்றி சொல்லும்போதும், ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பற்றி சொல்லும்போதும், அவங்க எந்த சுச்சுவேஷன்லேருந்து போய் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அது அந்த குடும்பத்தில் அந்த சொசைட்டியில் எந்தளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒவ்வொரு சாப்டரும் படிக்கும்போது நமக்கு அவ்வளோ டெப்த் கிடைக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, அப்சல் கசாப் மும்பை டெரர் அட்டாக் தாஜ் அட்டாக் நடந்தப்போ அதை பிடித்த ஒரு கான்ஸ்டபிள் ஒரே ஒரு லத்தியை மட்டும்தான் வச்சு அவரை வந்து பிடிச்சிருக்காரு. அப்படின்னா அவரோட சண்டை போறதுக்கு அப்போது அந்த இடத்துல அவருக்கு வந்து துப்பாக்கி எதுவும் இல்லை. எப்படின்னா வாக்கி டாக்கில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல இந்த நம்பர்ஸில் இருக்க ஒரு ஆம்னி வந்துட்டுருக்கு, யாராவது இந்த இடத்துல ரோந்தில் இருந்தீங்கன்னா உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் போயிட்டு ரோட்டை பிளாக் பண்ணி பேரிகேட் எடுத்து வச்சு பிளாக் பண்ணிவிட்டு அந்த வர வண்டியிலேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அவங்க தொடர்ந்து சுட்டுகிட்டே இருக்கும்போது இருந்தாலும் அவங்கள எப்படியோ சண்டை போட்டு அவங்களை வெளியே வர வச்சு அவங்கள மூவ் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு அவர் லத்தியை மட்டுமே வச்சு அவர் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. அப்போது பை த டைம் எல்லா போலீஸும் வந்து அவரை சரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்சல் கசாப்பி பிடிக்க முடிஞ்சு. ஸோ ஒரு தைரியம் செயல்படுறதுக்கு நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு ஆயுதங்கள் இருந்தால் தான் செயல்பட முடியுன்றதை தாண்டி, எதிர் என்ன ஆயுதம் இருந்தாலும் நான் செயல்படுன்ற ஒரு துணிவு வரும்போது வேறு எதுவுமே தேவைப்படாது அப்படின்றதுக்கு அந்த ஒரு கான்செப்டில் அவரோட அந்த செயல்பாடு வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஃபீல்டு மார்ஷல் நெவர் ரிட்டையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அப்படி ரெண்டு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஃபீல்டு மார்ஷல் கே எம் கரியப்பா, ஃபீல்டு மார்ஷல் ஷாம் மானக்ஷா. இவங்க ரெண்டு பேர்த்தினோட ஒரு லைஃப் ஸ்டைல், கலந்துக்கிட்ட போர், அவங்க பர்ஸ்ட் லைஃப்பில் நடந்துக்கிட்ட விஷயம், இதெல்லாம் படிக்கும்போது நமக்கும் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் குழந்தைங்களை பயங்கர டிசிப்ளின்டாக ஒரு எப்பவும் கட்ஸாக தைரியமாக இருக்கிற மாதிரியான ஒரு நேச்சர் வளர்க்கணும்னா இந்த புத்தகங்கள் படித்து நீங்கள் உங்களுக்கு கதைகளை சொல்ல செய்யலாம். கண்டிப்பாக ரொம்ப பெரிய அளவில் இன்ஸ்பயர் ஆகும். உங்களுக்கும் இதை நீங்கள் சொல்கிறவங்க கேட்குற உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சார் மேனக்ஷா ஆல்மோஸ்ட் ஒரு 93 இயர்ஸ் வரைக்கும் இருந்தார். அவர் எப்போ யாரை மீட் பண்ணாலும் ப்ராப்பராக ஷேவ் பண்ணி ப்ராப்பரான ட்ரெஸ் பண்ணி சரியான இடத்துல உட்காந்து தான் மீட் பண்ணுவார் அப்படின்றத அவர் இறக்குற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவர் என்ன பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. யாரை மோட்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவங்க என்னை பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் என்னவா சொல்கிறேன்னா செல்ஃப் டிசிப்ளின் சொல்கிறாரு. ப்ராப்பராக ஷேவ் பண்ணுறது, ப்ராப்பரான ஹேர் கட் பண்ணுறது, ப்ராப்பரான கிளாத்திங் வைக்கிறது ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும். இந்த டைத்தில் இதுதான் பண்ணுன்ற ஒரு டிசிப்ளின் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது நம்ம பர்சனல் லைஃப்பில் எடுத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு படிப்புனே நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஆர்மி ஆஃபீஸர் பார்க்கும்போது ஒரு தோரணையில் நமக்கு தெரியும் அந்த தோரணை எங்கேருந்து வருதுன்னா அவங்களோட செல்ஃப் டிசிப்ளின்லேருந்து வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீரர்கள் பற்றியும் ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் பற்றியும் சொல்கிறது நமக்கு ஒரு பெரிய அளவிலான படிப்படையை உருவாக்கும். 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது மேடம் இந்திரா காந்தி வந்து அப்போ தான் எமர்ஜென்சி பீரியட்லாம் முடிஞ்சு அந்த டயத்தில் வந்து ஒரு அமைச்சரவை கூட்டம் வந்து கூட்டுறாங்க. அப்போது 3 படை தளபதிகள் வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, எனக்கு உடனேயே கிழக்கு பாகிஸ்தான் போயிட்டு உடனே வந்து நம்ம இந்திய துருப்புகள்
போயிட்டு உடனே சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவள் அமைச்சர்கள் எல்லாம் பயந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும்போது சாம் மேனக்ஷா அவர் மட்டும் இல்லை என்னோடய ட்ரூப்பை இப்போ வந்து சண்டைக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கட்ஸாக சொல்லியிருக்காரு. எல்லோரும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. எப்படி மேடம் இந்திரா காந்தி அவங்களே ஒரு எதிர்த்து பேசுகிற யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன் அப்படின்னா இப்போது இது மழைக்காலம், இப்போ போணுச்சு அப்படின்னா என்னோடய படைகளில் மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்படும், நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மை மென் ஆல்வேஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு வெற்றிக்காக இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னோடய மென்னை வந்து நான் வந்து பலியிட முடியாது, எனக்கு காலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பை த டைம் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக கொஞ்சம் நேரம் மேனேஜ் கொஞ்சம் நாட்கள் மேனேஜ் பண்ண வச்சதுக்கப்புறம் இவரோட துருப்புகள் வந்து ஒருங்கிணைச்சு போய் சண்டை போட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையாக அந்த வார் வந்து அமைஞ்சிச்சு. இந்த போர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக அவரை வந்து கூப்பிடுறாங்க. அந்த இருக்க ஒப்பந்தத்துலாம் கையெழுத்து போட வர வைக்கும்போது சாம் மேனக்ஸ் அவங்க வந்து இன்வைட் பண்ணும்போது நான் போக மாட்டேன், ஏன்னா அது உண்மையாக வழிநடத்தி ஆன் த ஃபீல்டில் இருந்தது மேஜர் அரோரா, அவருக்கு தான் இந்த கிரெடிட் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போகலை. ஸோ எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் எனக்கு வர ஒரு கிரெடிட்டாக இருந்தாலும் எனக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணது யாரோ அவருக்கு தான் போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஒரு டைரெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. இது வந்து படிக்கும்போது நமக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு தலைவன் அப்படின்னா ஒருத்தன் வழி நடத்துகிறத தாண்டி அவன் செயல்பட்டவனுக்கு சரியான ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு தன்மை இருக்குது இல்லைங்களா. இந்த விஷயங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆஃபீஸரும் ஒவ்வொரு ஆஃபீஸரோட குவாலிட்டியும் நமக்குள்ளே வர்றது ரொம்ப இயல்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் இதில் இருக்குது. ஹீரோ ஆஃப் பட்டாலிக் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் மேஜர் சரவணன், திருச்சியை சேர்ந்தவர். திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் என்சிசி மூலமாக படித்து ஆர்மி ஆஃபீஸராக போயிருக்காங்க. அவரோட அப்பா கர்னல் மாரியப்பன், அம்மா அமிர்தவள்ளி. தன்னோட ஒரே பையனாக இருந்தாலும் ஆர்மியில் கண்டிப்பாக சேர வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. அவர் வந்து ஹீரோ ஆஃப் பட்டாலிக் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா 14,922 அடி உயரமான மலைகளில் கார்கில் போர் நடக்கும்போது செங்கிஸ்கான் அப்படின்ற ஒரு பெயரோட மலையில் போயிருக்காங்க. ஸோ இது வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது, நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது, திரும்ப வந்துருங்க, அப்போனா நம்ம அடுத்த நாள் காலையில் கூட போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் மேலே வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் கீழே போக முடியாது, நான் போகிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் போரிட்டு அங்கே இருக்க துருப்புகளை பின்வாங்க செஞ்சு தன்னோட உயிர் தியாகம் செஞ்சு முதல் உயிர் தியாகம் கார்கில் போரில். அந்த ஒட்டுமொத்த கார்கில் வார் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட டெட்பாடி தான் கடைசியாக எடுத்திருக்காங்க. முதல் உயிர் தியாகம் அவர் தான், கடைசியாக அந்த என்டையர் ஃபோர்ஸ்லேருந்து ரெக்கவர் பண்ணது அவரோட பாடி தான். ஸோ அதனால் அவருக்கு வந்து வீர் சக்கர அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தாலும் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஒரே மகன் தான் இருந்திருக்கு, இன்னொருத்தர் இருந்தால் கண்டிப்பாக அவரையும் ஆர்மியில் சேர வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம புறநாறுல சொல்கிற ஒரு வீரத்தாய்கள் வந்து இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட் மூலமாக நம்ம வந்து ரியல் டைமில் பார்க்குறதுக்கு இந்த ஒரு புத்தகம் மிக முக்கியமான ஆவணமாக இருக்கும். மேஜர் சரவணன் பற்றின லைஃப் ஸ்டைல் மூலமாக நீங்கள் ஹவில்தார் அப்துல் ஹமீதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசல் உத்தர்ன்ற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிஜமான பதிலடி அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமான பதிலடி எப்படின்னா 1961 ஒரு சிறிய அளவிலான ஒரு அட்டாக் நடந்துகிட்ருக்கு. அமெரிக்காவில் வந்து வாங்கின 4771 அப்படின்ற ஒரு டேங்க் வந்து கொண்டு வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ இந்திய துருப்புகளில் வந்து அந்த மாதிரியான ஒரு பீரங்கி எதுவுமே கிடையாது, எல்லாத்துலேயும் இருக்கிறது கை துப்பாக்கிகள். கை துப்பாக்கினா நம்மளோட 0.303 மாதிரியான ரைஃபிள் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. படையோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆனாலும் எல்லாத்துலையும் ஏதாவது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது ஆனால் எல்லாத்துக்கும் பயம் இருக்குது. ஏன்னா அவங்க வர்றது பீரங்கியில் நம்ம வந்து நார்மலான ஒரு காலாட்படைகளை மட்டும்தான் இருக்கும், நம்ம எப்படி அவங்களை எதிர்த்து போரிட முடியும் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே இருக்க அப்துல் வந்து முன்னாடி வந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டேங்க் முன்னாடி இருக்க பாகங்கள் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஆனால் பின்னாடி வந்து அந்த அளவுக்கு கடினமாக இருக்காது, நம்ம சாதாரண இருக்க 0.303 ரைஃபிளோட இருக்கிற குண்டே போதும் அதை வந்து உடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னெடுத்து போயிருக்கார். ஒரு ஹவில்தார் அப்படின்ற நம்ம ஆஃபீஸர் தாண்டி அதுக்கும் முன்னாடி இருக்கிற ரேங்கிங். ஸோ ஒரு ஹவில்தார் இனிஷியேட் பண்ணி அவர் ட்ரூப்போடு போயிருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, இருந்தாலும் அப்துல் ஹமீத் வந்து பின்வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. அவங்க முன்னாடி போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களோட கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு பீரங்கியும் பின்னாடி பக்கமாக தவழ்ந்து போய் பின்னாடி பக்கமாக அடித்து 7 டேங்கையும் வெடிச்சிருக்காரு. அவர் உயிர் தியாகம் அந்த இடத்துலேயே பண்ணிட்டார். ஆனாலும் பாகிஸ்தான் துருப்புனால யோசிக்கவே முடியல, ஒரு தனியாளாக எப்படி 7 டேங்கை வெடித்தான், எப்படி வந்து இது வந்து ஒரு தோல்விக்கு சாதாரண இருக்க ஒரு கை துப்பாக்கி வச்சுருக்க ஒரு ஆளால் எப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும்
அவங்கள வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறதுக்கு அப்துல் ஹமீத் அவர் எடுத்த அசல் உத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிஜமான பதிலடி அப்படின்னா நேருக்கு நேர் பயத்தையும் எதிரியும் சந்தித்து அவங்களுக்கு வந்து மரண பயத்தை கொடுக்கறது அசல் உத்தர் சொல்கிறோம். அது கிரியேட் பண்ணது அப்துல் ஹமீத் அப்படின்ற ஒரு ஹவில்தார். அதுக்கப்புறம் அவருக்கான வீரதீர செயல்கள் கொடுத்தாங்க. ஒரு ஆஃபீஸர் எப்படி இருக்கணும் இல்லை ஒரு ஜவான் எப்படி இருக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்கன்னா எப்பவுமே ஆர்மியில் சொல்கிறது அசல் உத்தர் ஹவில்தார் அப்துல் ஹமீத் மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்மளோட ஒரு வலுவான ஒருத்தர், நம்மளோட ரொம்ப பயங்கர பர்ஃபார்ம் பண்ணுற ஒருத்தர் இருக்கும்போது நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்ருக்கோம், ஆனால் அங்கே போனால் உயிர் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சும் ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண தயாராக போகிறார் அப்படின்னா அந்த அந்த தைரியம் அந்த தன்மை நமக்குள்ளே அடாப்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இருக்குது. இது இந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம முக்கியமான லேர்னிங்கை கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். இந்திய இராணுவ தினம் என்னை கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஏன் தெரியுமா? ஏன்னா 200 வருடங்கள் நம்ம இந்தியா வந்து ஆங்கிலேயர்கள் கீழே அடிமைப்பட்டு கிடந்துச்சு. 1949 ஜனவரி 15 நாள் இந்திய இராணுவம் ஒரு இந்தியரால் நிர்வகிக்கப்பட்டது. அவர் யாருன்னா ஜெனரல் கே.எம். கரியப்பா. அவர் வந்து சைன் பண்ணி அன்னைக்கு வந்து அதுக்கு வந்து சார்ஜ் எடுத்தாங்க. அந்த நாளை தான் வந்து ஆர்மி டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஜென்ரல் கரியப்பா ரொம்ப ரொம்ப டிசிப்ளினான ஒருத்தர். எந்த காலகட்டத்துலேயும் தன்னோட உடைகள்லேயோ தன்னோட அப்பியரன்ஸ்லேயோ எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒருத்தர். இந்த டயத்தில் இப்போ நடக்கணும்னா அது எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் பண்ணாமல் முழுமையாக செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு தன்மை உடையவர். அவர் கலந்துக்கிட்ட 1947-48 இந்தியா பாகிஸ்தான் போர் பிரிவினைகள் நடக்கும்போது ட்ரூப்ஸ் உள்ளே வரும்போது எப்படி அட்டாக் இது எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக செயல்படுத்தின ஒருத்தர் ஜெனரல் கரியப்பா. இதுக்கு அவர் கொண்டு வந்த பல சீர்திருத்தங்கள் பல பயிற்சி முறைகள் அதுக்கு அடுத்து வந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் இன்னமும் மிகப்பெரிய லெவலில் இம்பேக்ட் போகிறதுக்கு அவர் கொடுத்த இனிஷியேட்டிவ் ரொம்ப காரணமாக இருந்துச்சு. ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா எந்தளவுக்கு டிசிப்ளினாக எந்தளவுக்கு ஒழுக்கமானவர் எந்தளவுக்கு நேர்மையானவர்னா 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது அவரோட ஒரே பையனான நந்தா கரியப்பா போன விமானம் வந்து சுடப்பட்டு பாகிஸ்தானில் வந்து பிடிச்சு வச்சுருக்காங்க. நந்தா கரியப்பா ஒரு விமானி, இந்திய விமானி, இவரோட பையன். அப்போது அங்கே இருக்கிற மேஜர் ஜெனரல், பாகிஸ்தானோட மேஜர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அயூப் கான் அப்படின்றவர். அவர் வந்து ஃபோன் பண்ணியிருக்கார், பண்ணிட்டு சார் உங்களோட பையன் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கார், நான் வந்து நல்லா பத்திரமா பார்த்து நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னோடனே கரியப்பா சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு இந்திய விமானி, அவர் எப்படி நடத்துவீங்களோ அப்படியே நடத்துங்க, என்னோட பையன் அப்படின்றதுனால வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதோ இல்லை என்னோடய பையன்றதுனால அவனுக்கு வந்து ஸ்பெஷலான பெனிஃபிட்ஸ் எதுவும் கொடுக்குன்ற அவசியம் இல்லை, அவர் வந்து ஒரு இந்திய பிரஜை, அவனை அப்படியே நடத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேர்மையாக நடந்தது. ஏன்னா அவர் நினச்சிருந்தா ஃபோன் பண்ணி எப்படி வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படிலாம் இல்லாமல் எந்த காலகட்டத்திலையும் நேர்மையும் தன்னோட கண்ணியத்தையும் விட்டு கொடுக்காமல் இருந்தவர் ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லும்போது அந்த குவாலிட்டிஸ் நம்மளும் அடாப்ட் பண்ணிக்க முடியும், நம்மளோட குழந்தைகளுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை இதெல்லாம் அமைக்கலாம். ஒரு மேஜர் ஜெனரல் பாகிஸ்தானாக இருந்தாலும் தனக்கு சுப்பீரியர் இருந்தவரோட ஒரு ஒபீடியண்ட்டாக இருக்குன்ற ஒரு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்திருக்கு. இது எல்லாமே ஆர்மியில் இருக்க இயல்பான ஒரு டிசிப்ளினான லைஃபுக்கு அடிப்படையாக இருக்குது. இந்த புக்கை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் உண்மையான ஒரு ஹீரோவை வளரணும் இல்லை உண்மையான ஹீரோக்களை நீங்கள் உருவாக்கணும் இல்லை ஒரு டிஃபென்ஸ் சார்ந்து உங்கள் குழந்தைகளோட குவாலிட்டிஸை இல்லை வந்து டிசிப்ளினான ஒரு லைஃப் உருவாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த புக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். டாக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அவரோட குழந்தைகள் கேட்ட கேள்விகள் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி அதன் மூலமாக நிறைய ஆராய்ச்சி செஞ்சு முழுக்க முழுக்க உண்மைகளின் அடிப்படையில் ஆவணங்கள் அடிப்படையில் இந்த புத்தகம் எழுதியிருக்காரு. இதில் படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும், ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். ஸோ ஒரு புத்தகம் அப்படின்றது அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆகிறதுக்கு அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய சான்று இல்லைங்களா? அப்படி மறத்தல் தகுமோ அப்படின்ற இந்த புத்தகம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணமாக இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவிலான சப்போர்ட் பண்ணுற விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிங்க. ஏற்கனவே இந்த புத்தகம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஆர்மி ரிலேட்டட் புக்ஸ் இல்லை வந்து இராணுவ வீரர்கள் பற்றின வீர தீர செயல்கள் பற்றின புத்தகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த புத்தகங்களை பற்றி நம்ம தொடர்ந்து வாசித்து அதை பற்றின விளக்கங்கள் சொல்லலாம். இப்படி மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தை நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்த டாக்டர் ஸ்ரீகாந்த் அவருக்கு இந்த வீடியோ மூலமாக நன்றி சொல்லிக்குவோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பற்றின உங்களோட ரிவ்யூஸ் இல்லை என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.